ஒன் நெல்லிக்காய்சிகள் டு 10 ஆப்பிள்ஸ் ஆ அப்படி இருக்கும்போது இந்த நெல்லிக்காவை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? நெல்லிக்காய் அவ்வளோ பெனிஃபிஷியலான ஒரு பொருள். அதனால தான் அதே மாதிரி அவ்வையாருக்கு இந்த நெல்லிக்கனையை கொடுத்துருப்பார் போல இருக்கு. ஸோ இந்த பெரு நெல்லிக்காவை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஒரு அயன் டவா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆயிலை தயாரிக்க போகிறோம். சொல்ல மாறன்ட்டில் நம்ம இப்போ தயாரிக்க போகிறது ஒரு ஹேர் ஆயில். இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தேங்காய் எண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெய். உடனே போடா வெண்ணெய்னு சேனல் மாத்திராதீங்க. இந்த ரெண்டு எண்ணெயும் இரும்பு கடாயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணுறோம். மீன்வாயில் என்ன பண்ணுறோம்னா பண்ணி வச்ச நெல்லிக்காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஹீட் ஆகிட்டு இருக்க இந்த எண்ணெயில் அரைச்சி வச்சு இந்த கலவையை போட்ட உடனே இப்படி பால் மாதிரி நல்லா பொங்கி வரும். பொங்கி கொதிச்சு வரும்போது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எண்ணெயில் சேர்க்கும் போது நமக்கு இளம் நரை அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தீர்ந்து போகும். எல்லாம் சேர்த்துக்கு அப்புறமா எண்ணெய் கொதிச்சு வரும்போது அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மறுநாள் ஃபில்டர் பண்ணி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த எண்ணெயை சைனஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு ஹாஃப் அன் அவருக்கு மேலே தலையில் விடாதீங்க. தலையில் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சேஞ்ச் தெரியும்.